ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாடி வர்த்தகம் பற்றிய பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து கம்பல்சரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. ஸோ எவ்ரி வாரமும் வந்து இந்த வாரம் எப்படி நடந்தது, சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி நடக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு சின்ன ஒரு டெமோ நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தோம்னா நம்ம சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு ரெகுலராக நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக கரண்ட்டில் வந்து மார்க்கெட் என்னென்ன மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இப்போ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியும் காமிக்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பேஸ் மெடல்ஸ் வந்து ஸ்டார்டிங் மார்னிங்லேருந்தே நம்ம எக்ஸ்பிரேஷன் படி தான் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ காலையில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பேஸ் மெடல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை வந்து போகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெடல்ஸ் எக்ஸ்பெக்டிங் ஸ்மால் ஹைன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நடந்தது, சரிங்களா? ஸோ அதர்வைஸ் வந்து ஒரு ரேலி வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரேலி வந்து நடந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி மூவ்மெண்ட் போயிருக்கு அப்படின்னு நம்ம வீக்லி அனாலிசிஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பையிங் ப்ரெஷர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்லேயே தான் இருக்குது. போன வாரம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ லெட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இப்போ கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்சல்னே சொல்லலாம் ஜிங்க்கு. ஸோ ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அனாலிசிஸில் பார்க்கும்போது இந்த ஒன் கேண்டில் வந்து ஒன் வீக்குக்கு வந்து கேண்டில் ஒன் வீக்குக்கான கேண்டில் இது. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்ருக்கு. காப்பர் சொல்லவே வேணாம், காப்பர் வந்து இன்றைக்கி தான் வந்து பயங்கரமான ரேலி வந்து நடந்துகிட்ருக்கு காப்பரில், சரிங்களா? ஒன் டேயில் வந்து பாருங்கள், காப்பரில் வந்து ஃபுல் டேல அந்த வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பயங்கரமான ஒரு ரேலி வந்து நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக தெரியும், சரிங்களா? ஸோ நிக்கல் நிக்கல் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி போயிட்டுருக்கு, நிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ குடாயில் குடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்குடைய ஹையை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு, சரிங்களா? லாஸ்ட் வீக்குன்றதை விட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 ஏழாவது மாதம், சரிங்களா? ஏழாம் மாதம் வந்து ஃபஸ்ட் வீக்குள்ளே நடந்த ஹையை வந்து இந்த வீக் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா குடாயில் வந்து கண்டினியூஸாக வந்து பையிங் தான் எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து போயிட்டுருக்கு இந்த வீக்கில். அடுத்த வாரம் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேபி இந்த 50% மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பையில் தான் இருக்கும். ஓவரால் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கேண்டிலுடைய 50% மேலே இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் வந்து கண்டிப்பாக பை தான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும், அதுதான் வந்து சரியான பார்வையும் கூட. ஸோ ஜிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஜிங்க்னு கொஞ்சம் ஹை போகலாம். இல்லை அப்படின்னா இந்த கேண்டிலுடைய பாதிக்கு மேலே கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும், இல்லைனா மார்க்கெட் கம்பல்சரி வந்து பையிங்கில் தான் போகும். ஸோ காப்பர் அண்ட் நிக்கல் நிக்கல் எல்லாமே வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து குடாயில் ஸ்பெஷலாக வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன ரீசன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 5055 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெவலில் பிரேக் பண்ணால் செல்லிங்க்கு திரும்பும், அதர்வைஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பையிங்கில் தான் போகும். ஏன்னா இது வந்து வீக்லி அனாலிசிஸ் நம்ம பண்ணுறது. ஸோ வீக்லி அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பையில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து காப்பர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து அப்டேட் வந்து நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ காப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகேன் அண்ட் அகெயின் வந்து காப்பரை வந்து நல்ல ஒரு ரேலி ஆகிட்டுருக்கோம். ஸோ என்ஜி வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் குட் பையிங் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து என்ஜி பையிங்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ என்ஜி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்து போயிருக்கு. என்ஜி வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஹை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல், அதாவது இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இங்கே சொன்னே நான் என்ஜின் பையிங் ப்ரெஷர்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ட்ரேட் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் வந்து டீசென்ட் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஸோ காப்பர் காப்பர் அகெயின் அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் எக்ஸ்பெக்டட் அகெயின் ரைஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா காப்பர் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் இன் ஒன்லி பை ட்ரெண்ட் அப்படின்னு நான் குரூடாயில் பற்றியும் நான் உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு டைமோட வந்து நோட்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன் செகண்ட் வெரிஃபை கூட பண்ணி பார்த்துக்குங்க. ப்ராக்டிக்கலாக நான் கொடுத்துட்ருக்கேன். குடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து குடாயில் ஒன்லி இன் பை ட்ரெண்ட் அப்படின்றது வந்து இந்த லெவலில் வந்து நான் சொன்னேன். குடாயில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் 51 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 51.65 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை போகணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 51.65 பிரேக் பண்ணிச்சு. 51.65 அப்படின்றது லைன் எங்கே இருக்குன்றது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியே காமிச்சிடும் பாருங்கள். 51.65 இந்த லைன், சரிங்களா?
இந்த லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் நல்லா ஹை போகும்னு சொன்னேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு மார்க்கெட் சடனாக ரிவர்ஸ் எடுத்திருக்கு. இருந்தாலும் நம்மளோட எக்ஸ்பிரேஷன் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுன்னும்போது நம்மளுக்கு வந்து டீசெண்டான ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். நம்ம ப்ராக்டிக்கலாக அப்டேட் கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுதான். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஓவர் ட்ரேட் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஓவர் ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்பெஷலாக நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு டீசெண்டாக வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். இது வீக்லி அனாலிசிஸ் வந்து நீங்கள் சார்ட் MP4 சார்ட் நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக வந்து நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, எல்லாருக்குமே இருக்கும் MP4 சார்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணாதவங்க நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, நான் உங்களுக்கு வந்து MP4 சார்ட் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.